கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 27. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122:1. உண்மையான ஆலயமும் தேவனுடைய வீடுமாகிய குமாரர்களின் வீட்டின் உறுப்பினராக இருப்பதற்குரிய அழைப்பை கேட்டவர்களும் அந்த அழைப்பை தங்கள் நல்ல நேர்மையான உள்ளத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். கம்பீர சத்தத்தை அறிவும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிற இன்னொரு கூற்றையும் இங்கு இணைக்கிறோம். நான் கர்த்தருடைய வீச்சிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பூமிக்குரிய வீடுகளில் அல்ல, பூமிக்குரிய ஆலயங்களில் அல்ல, தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வீச்சில் பரலோக ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாய் இருப்பவர்கள், அங்கத்தினராய் இருக்கிறவர்கள் என்றென்றும் தேவனுடைய வீட்டிலே வசிப்பார்கள். அதை விட்டு வெளியே வந்தால் இதை இழப்பவராவார்கள். ஏனெனில் கர்த்தர் அவர்களை வீட்டின் தூண்களாகவும் எல்லா ஜனங்களுக்கு சத்தியம் மற்றும் கிருபையின் ஊழியர்களாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த பாடத்தின் வசனம் உலகத்தாருக்கு 1000 வருட யுகத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. மனுக்குளம் அனைத்தும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு வரும்படி, கிறிஸ்து மூலமாக பிதாவிடத்தில் வரும்படி, ஆராதிக்கும்படி அழைக்கப்படுவார்கள். இந்த செய்தியை கேட்டு கீழ்ப்படிபவர்கள் உண்மையில் சந்தோஷப்படுவார்கள். இந்த சந்தோஷத்தை குறித்து தான் தூதர்கள் இயேசு பிறந்தபோது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார்கள் என்பதே ஆமென்.